ஹியூமன் லைஃப் இஸ் சஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் நிறையா தத்துவங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ரெக்கமெண்டேஷனோட நான் வந்திருக்கேன். இஃப் யூர் அ டாக்குமெண்ட்ரி லவர், ஹைலி ஹைலி ரெக்கமெண்டட் டாக்குமெண்ட்ரி. அது என்ன அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து சொல்கிறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்ஸ் நான் கொடுக்குறேன். இதில் வந்து ரெண்டு மூணு வால்யூம்ஸ் மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியுடைய லென்த்தும் பார்த்திங்கன்னா 1 hour 20 minutes இது மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக லைஃப் சேஞ்சிங் டாக்குமெண்ட்ரி, உலகத்தை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ கொடுக்கும். நம்ம வந்து லைஃப்பில் எங்கே இருக்கிறோம், நம்ம வந்து எவ்வளோ ப்ரிவிலேஜாக இருக்கிறோம் அப்படின்றத இந்த டாக்குமெண்ட்ரி உங்கள் நீங்கள் பார்க்கக்குள்ளே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. இந்த டாக்குமெண்ட்ரி பேர் வந்து ஹியூமன் அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி தான். 2015 வந்து இது வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. லிங்க் நான் சொன்ன மாதிரி கொடுக்குறேன். ஹியூமன்ஸ் ஆஃப் நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலரான வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோ பிளாக் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ நீங்கள் வந்து பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து அதோடைய அட்வான்ஸ்டு ஒரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். 2015 இது ஷூட் பண்ணாங்க. வேற ஹியூமன்ஸ் ஆஃப் நியூயார்க் வந்து 2010 வந்து ஆரம்பித்த ஒரு பார்ட் டைமாக வந்து ஆரம்பித்த ஒரு பிளாக் அது. இது வந்து கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் ஜியாகிரஃபிலேருந்து நிறைய மக்களை வந்து இதில் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக வந்து லைஃப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ்னால் என்ன, சேட்னஸ்னால் என்ன, இல்லை வந்து உங்களுக்கு பாவர்ட்டினா என்ன, செக்ஸ்னா என்ன, உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்லலாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிவிலேஜாக இருக்கோம் அப்படின்னு நம்மளால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஒரு எனக்கு இதுலேருந்து ஒரு சில இது மட்டும் ஞாபகம் வருது, அதை மட்டும் நான் சொல்லி இந்த வீடியோவை நிறைவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில், அது எந்த ஊருன்னெலாம் நம்மளுக்கு தெரியாது, ஒரு பொண்ணு வந்து பேசுது. அந்த பொண்ணு பேசக்குள்ளே எனக்கு வந்து அபார்ஷன் ஆகிடுச்சு, அதனால் வந்து என்னை வந்து சிறையில் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. யோசிச்சு பாருங்கள், ஒரு அபார்ஷன் நடக்குது, இயற்கையாக நடக்குதோ இல்லை வந்து அது எப்படின்னு தெரியல, பட் இது மாதிரி அபார்ஷன் ஆனதுனால நான் வந்து என்னை வந்து ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஆனால் நான் இதுக்கு மேலே போயிட்டு நான் படித்து எனக்கு வேணுன்றப்ப நான் வந்து இன்னொரு குழந்தை பெற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அடுத்தது பங்களாதேஷில் வந்து நல்லா தெரியும், அவுட் சோர்சிங் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியெலாம் வந்து பெரிய அளவில் காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்னு தெரியும். அதில் வந்து இப்போ என் கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஏன் வந்து எல்லோரும் பங்களாதேஷ்க்கு வராங்கன்னா ப்ரைஸஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது, டெட் சீப்பாக இருக்குது அப்படின்றனால தான். அங்கேயும் வந்து திரும்பவும் நெகோஷியேட் பண்ண நாங்களாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு இன்னொரு நபர் வந்து கேள்வி கேட்குறாரு. அப்புறம் இன்னொரு கான்விக்ட், அதாவது வந்து ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதி வந்து, நீங்கள் வந்து ஜென்யூனாக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுசுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஏழ்மையிலேயே தான் இருப்பீங்க. எங்கள் அம்மா வந்து ஆல்மோஸ்ட் 40 வயசு தாண்டிட்டாங்க. அவங்க எவ்வளோ கடின உழைப்பாளி அப்படின்னு தெரியும். நான் வந்து ஒரு திருடனாக இருக்கேன், ஆனால் எங்கள் அம்மா அவ்வளோ கடினமாக வேலை செஞ்சும் வந்து இன்றைக்கும் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறல அப்படின்ற மாதிரி பதிவு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் இன்னொருத்தர் சொல்லுவார், ஹாப்பினஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு புது சிஸ்டம் ஒன்று உருவாக்கியிருக்கோம், கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உருவாக்கியிருக்கோம். அது நீங்கள் பொருளை வாங்கிக்கிட்டே இருக்கணும், தேவையில்லாத பொருளை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும், திரும்ப வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு சுழற்சி, இது வந்து புரியாமல் நம்ம வந்து இதில் போய் மாட்டிக்கிறோம். ஆனால் சந்தோஷம் அப்படின்றது மனசுக்குள்ளேருந்து வரணும், அது வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். ஸோ டெஃபினட்டாக இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். நான் வந்து ஒரு வால்யூம் பார்த்துருக்கேன், இன்னும் 2 volume இது மாதிரி இருக்குது. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட், நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டியாக நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரிஸ் வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களை வந்து அது எப்படி மாற்றுச்சு, இது மாதிரி அது மாதிரி விஷயங்களை கமெண்ட்ஸில் வந்து என் கூட தயங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.